வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. கேலக்ஸி A52 5G மற்றும் 4G ரெண்டு வேரியன்ட் வந்து இந்தியாவில் கூடி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கேலக்ஸி A52 5G பார்த்தீங்கன்னா TNEA சர்டிஃபிகேஷன் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. இந்த ஃபோனோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி நம்ம இந்தியில் வந்து பார்க்க போகிறோம். கேலக்ஸி A52 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.46 inch AMOLED டிஸ்பிளே 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் கண்டிப்பாக வந்து ஏ சீரீஸில் 90Hz 120Hz தான் கொண்டு வர மாட்டாங்க, ஸோ அது வந்து நீங்கள் மறந்துடலாம். இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட் பில் கொஞ்சம் வந்து ப்ரீமியமாக இருக்குது. சாம்சங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக எக்ஸ்னோஸ் 97 ப்ராசஸர் தான் எல்லாம் ஏ சீரீஸ் எம் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறாங்க. சாம்சங் கேலக்ஸி A52 5G வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 750G 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து சாம்சங் கேலக்ஸி A52 4G வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ப்ராசரும் பார்த்தீங்கன்னா வந்து செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர். எக்ஸ்னோஸ் 97 கம்பேர் பண்ணுவோம், வந்து 30-40% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து கிடைக்கும். சாம்சங்கோட சாஃப்ட்வேர் வந்து செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணிப்பாங்க, ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு ஃபோனில் செம்மையாக இருக்க போது. கேமராஸ் எடுத்துக்கிட்டால் A52 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து சோனி IMX682, அது போக வந்து 12 MP அல்ட்ராவைட் லென்ஸ், 5 MP மேக்ரோ, 5 MP டெப் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 32 MP இல்லை 40 MP செல்ஃபி கேமரா வரும் அப்படின்னு வந்து லீக்ஸில் சொல்கிறாங்க. 4G வெர்ஷனில் வந்து நீங்கள் 32 MP எதிர்பார்க்கலாம், 5G வெர்ஷனில் மேபி 40 MP கேமரா வந்து கொடுக்கலாம். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலக்ஸி A52 5G வந்து ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் 1UI 3.0 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி, சாம்சங் பே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன் வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் வரப்போது 6GB RAM, 8GB RAM, 64/128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் வரப்போது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்லேருந்து உங்களுக்கு USB Type-C போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி A52 5G வந்து உங்களுக்கு வந்து 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. சார்ஜர் வந்து சாம்சங் இந்த சீரீஸில் வந்து பாக்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க, ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ 25W ஃபாஸ்ட் சார்ஜும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து வந்துடும். இந்த ரெண்டு ஃபோனுக்கோட மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராசர் மட்டும்தான், மிச்சம் எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து ஐடென்டிக்கலாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு நமக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. A50 4G வேரியன்ட் பேஸ் மாடல் வந்து நீங்கள் 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே A52 5G பேஸ் மாடல் வந்து நீங்கள் 30,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். A52 5G 30,000 வந்தால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்களா? உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அடி வந்து கேலக்ஸி S20 Plus ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.